வணக்கம். இது உள்ளது உள்ளபடி உணர வைக்கும் விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு. நம்ம இது எந்த ஏரியா? வேலாயுதபுரமா? கிழக்கலங்கல் ஏரியா. அது மலை மலை பேர் என்னது? ஊத்தங்குளம் மலையா? ஈச்சந்த மலையா இது பேர். இந்த ஏரியாவில் உள்ள நீரோட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. வடக்கு தக்கு தான், ஒரு 10 டிகிரி மேற்கு நோக்கி கோணலாம் இருக்கும். பாறை உள் சரிவு வந்து மேற்கு நோக்கி போகும். இப்போ நமக்கு வடக்கு இருந்தால் தெற்கு நோக்கி நீரோட்டம், சரியா? இங்கே நமக்கு வடக்கு குளம் குட்டை ஏரியா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, கோடையில் ரொம்ப கஷ்டம்தான் அந்த ஏரியா. இது இன்னும் ஒரு கோடை இருக்குது, இன்னும் 20 நாள் இருக்குது. இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் பயங்கர கோடை தான். மழை பெய்ய ஆரம்பிச்ச பார்த்து தான் கொஞ்சம் தெளிவாகும். கீழே வந்து இங்கே பாறை வந்து தட்டுத்தட்டான பாறை இருந்துச்சுன்னா தண்ணி வரும். தட்டுத்தட்டான பாறை அந்த மலைக்கு அங்கிட்டு உண்டு. அதான் திருமலை ஆவடியாலபுரம் வழியாக போவோம். இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ளது நிறைய தண்ணி வரக்கூடிய இடங்கள் உண்டு. அது வந்து நம்ம நடுக்குறிச்சி வழியாக போவோம். அதெல்லாம் அங்கே கண்டுபிடிச்சி நிறைய போர் போட்டிருக்கேன். 400 அடிக்கெல்லாம் நிறைய தண்ணி வரக்கூடிய இடங்கள் இருக்குது. இது ஃபுல்லாக ரொம்ப சுமார் தான். அமுதாபுரம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி வரும். இந்த பெல்ட்டு மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சின்ன கோயிலாங்குளத்துக்காக கொடுத்த போர் அந்த கிணறு ஓடிக்கிட்டு இருக்க அந்த ரோட்டு மேலே போட்டிருப்பேன். சீனிங்கல் பாறை, காக்கா பொன்னிச்சரல் பாறை இந்த பக்கம் உண்டு. அந்த சைடு அது தண்ணி வந்துடும் நிறைய. இது கீழே உள்ள கருங்கல் ஒளிமண்டல் ராக் தான் வரும். இது 2வது ஸ்கேன் 50 மீட்டரு ஸ்கேனில் ஒரு நல்ல ஊற்று 150 மீட்டர் ஆழத்தில் அமைஞ்சிருக்கு. அதை அடையாளம் பண்ணியிருக்கோம். 2 ஊற்று இருந்துச்சு, ஒன்று சுமாரான ஊற்று, நல்ல ஊற்று நம்ம அடையாளம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 50 மீட்டரில் எது இருந்தால் அடையாளம் பண்ணுவோம், இல்லைன்னா அடையாளம் பண்ண மாட்டோம். அவ்வளோதான், இப்படி நம்ம இடம் ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். ஏன்னா வடக்கு தக்கு தானே நமக்கு பாராமைப்பு, அதனால் எல்லாமே கவர் ஆயிரும். அதுக்கு நேரம் வடக்கு தக்க எங்கேயாவது போர் ஓடுதா உங்களுக்கு தான் தெரியும். வடக்க அந்த அடையாளம் மணிக்கு நேரம் வடக்கு தக்க ஓடுதா? எத்தனை அடி ஆழம் போட்டுக்காங்க? 500 அடி. ஏன்னா இது கீழே 500-400 அடி கீழே தான் காமிக்கு. இது 3வது ஸ்கேன் நடக்கு. 2வது ஸ்கேனில் ஒரு சுமாரான ஊற்று உள்ள இடம் அடையாளம் பண்ணியிருக்கோம். 2 ஸ்கேனில் முதல் ஸ்கேனில் பார்த்த ஊற்று தான் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆமாம், இப்போ இது 3வது ஸ்கேனு நடக்குது. இதில் எதுவும் பாயிண்ட் அமைஞ்சால் அடையாளம் பண்ண வேண்டியதான். மொத்தம் 3 ஸ்கேனும் போதுன்ட்டார். நம்ம பார்க்காத இடம் இந்த ஏரியா ஃபுல்லாக தெரிஞ்சுக்காங்கண்ணா. ஏக்கர் 6 ஏக்கர்ல இது